ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த மாவட்டம் இதை பற்றின ப்ரீஃபாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிழக்கு மத்திய அதனை ஒட்டி உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இன்னெடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் அப்படின்னு தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நாளை மறுநாள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ள கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி போன்ற மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, வரும் செப்டம்பர் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யும். ஆனால் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் ரொம்பவே கனமழை பெய்யும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அடுத்த 2-3 நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீலகிரி, கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்களில் காற்று ரொம்பவே பலமாக வீசும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தமிழ்நாட்டில் அடுத்த 5-6 நாட்களுக்கு நிறைய மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யும் அப்படின்னு தற்போது சொல்லியிருக்காங்க. தற்போது உருவாகிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக புயலாக உருவாகும் அப்படி மாதிரி தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற செய்திகள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.